गाइस ना जेसिका ना उंगलकिट्ट लास्ट वीक रेवलेशन पत्तिना फैक्ट्स अंड स्टोरीज अंड मेसेजेस हिडन फैक्ट्स सोलिरुंदे ना और रोम्बा इम्पोर्टेंटान और मेसेज ना सोलपोरेन इदु वंदु सेवन सील्स ऑफ रेवलेशन पत्ति सेवन सील्स अप्पडिनाले वंदु उंगलुक्कु नरैय रीड पण्णिरुपींगा सेवन सील्स எல்லாத்தையுமே பற்றி. பட் நிறைய பேத்துக்கு புரியாதது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது, என்ன சீல் என்னது என்ன எஃபெக்ட் அது தெரியாதவங்களுக்கு நான் அதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து டோட்டலாக ஏழு சீல் இருக்குது. இப்போ ஜான் ஓட விஷனில் வந்து ஏழு சீல் இருக்குது. அதில் வந்து அவர் அங்கேருந்து ஒரு தண்டரஸ் வாய்ஸ் வருது, யார் வந்து ரொம்ப வேர்தி இந்த சீலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. அப்போது ஒரு லேம்ப் வந்து ஒவ்வொரு சீலாக ஓப்பன் பண்ணுது. அப்போ அதை ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் சீல் வருது. ஃபர்ஸ்ட் சீல் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஒயிட் ஹார்ஸ். ஒயிட் ஹார்ஸுக்கு மேலே ஒரு ரைடர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு க்ரௌன் போட்டிருக்கிறாரு, ஒரு போ வச்சுருக்கிறாரு. இது வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து கான்கர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கான்கர் பண்ணிகிட்டே இப்போயும் கான்கர் பண்ணுறாங்க, கான்கர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. கான்கர்னால் என்ன அர்த்தம், ஒரு நேஷனோட வார்க்கு போகிறது, அந்த நேஷனை தோக்கடிக்கிறது, அந்த நேஷன் இவங்களுக்கு அடியில் வந்துடும், அதுதான் கான்கரிங். கான்கர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் மேலே இருக்கிற ரைடர் வந்து கான்கர் பண்ணுறதுக்குன்னே கான்க்வெஸ்ட்காக அவருக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சீல். இதுக்கு வந்து மெட்டஃபரிக்கலாக நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சீல். செகண்ட் சீல் வந்து என்ன அப்படின்னா ரெட் ஹார்ஸ். ரெட் ஹார்ஸ்க்கு மேலே அகெயின் இன்னொரு ரைடர். அவருக்கு என்ன பவர் கொடுத்துருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து அவ கையில் ஒரு ஸ்வார்டு இருக்குது. அந்த ஸ்வார்டால் வந்து உலகத்தில் இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பீஸ்னால் நமக்கு என்ன அர்த்தம், பீப்புள் வந்து ஒன்றா இருக்க விடாமல், ஹார்மோனியஸாக இருக்க விடாமல், பீப்புளில் அவங்களுக்கு அவங்களுக்குலே சண்டை போட்டுக்கிறது, ஹார்மோனி இல்லாமல் டிஸ்யூனிஃபை பண்ணுறாரு, ஒரு நேஷனை டிஸ்யூனிஃபை பண்ணுறது, அதுதான் பீஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அவருக்கு அந்த ரெட் ஹார்ஸ் மேலே உட்காந்துருக்கிற ரைடருக்கு கொடுத்தப்பட்ட பவர் வந்து அந்த சோடை வச்சு எல்லா கண்ட்ரியில் இருக்கிற பீஸ் எடுக்கணும். இதுதான் செகண்ட் சீல். தேர்ட் சீல் என்ன அப்படின்னா ஒரு பிளாக் ஹார்ஸ். பிளாக் ஹார்ஸுக்கு மேலே இன்னொரு ரைடர் உட்காந்துருக்கிறாரு. அவரோட கையில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கேல்ஸ் இல்லைன்னா பேலன்சஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து சீல். இப்போ இதில் என்ன வசனம் இருந்திருக்கு அப்படின்னா, அண்ட் ஐ ஹர்ட் அ வாய்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ஃபோர் பீஸ்ட்ஸே, அ மெஷர் ஆஃப் வீட் ஃபார் அ ஜெனாரியஸ் அண்ட் த்ரீ மெஷர்ஸ் ஆஃப் பார்லி ஃபார் அ ஜெனாரியஸ் அண்ட் டோன்ட் ஹர்ட் நாட் த ஆயில் அண்ட் த ஒயின் அப்படின்னு தான் வசனம் போட்டிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, டெக்னிக்கலாக சொல்லணும், மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறது வந்து சிம்பாலிக்கலாக சொல்கிறது நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட். ஸ்டேபிள் ஃபுட் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும், நம்மளால் வாங்கவே முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் ஆயில் அண்ட் ஒயின் அப்படிங்கிறது வந்து டூ ஆஃப் த திங்ஸ் ரிச் பீப்புள் யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்களது மட்டும் ஹர்ட் பண்ணாமல் வீட் அண்ட் பார்லி, அதாவது நார்மல் காமன் மேன்ஸ் ஃபுட், அவங்களோடத வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் ஆக்கி, ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷன் ஆக்கி இக்கானமியை நாசம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹார்ஸ் ரைடர். நம்ம மாடர்ன் எரால பேசணும் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து தேர்ட் சீல். நாலாவது சீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு ஹார்ஸ் ரைடர். ஆனால் அந்த ஹார்ஸ் வந்து பேல் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் டார்க் அந்த மாதிரி டர்ட்டி ஒயிட் மாதிரி இருக்கிற ஒரு ஹார்ஸ். அது மேலே இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கிறவர் பேர் என்ன அப்படின்னா டெத். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடத்துலையும் ஹெல்த் ஃபாலோ பண்ணுமா. அப்புறம் அவருக்கு என்ன பவர் அப்படின்னா ஒன் ஃபோர்த் ஆஃப் த அர்த்தை கொள்றது வித் ஹிஸ் ஸ்வோர்ட். அகெயின் இவருக்கும் ஒரு ஸ்வோர்டு இருக்குது. இந்த ஸ்வோர்டை வச்சு ஒன் ஃபோர்த் ஆஃப் த அர்த்தை வந்து கொல்லணும். அவருக்கு அந்த பவர் இருக்குது. எப்படி கொள்ளலாம் அப்படின்னா வித் ஹங்கர், வித் டெத் அண்ட் வித் பீஸ்ட் ஆஃப் த அர்த். ஸோ இப்போ நம்ம கோவிட் கேஸ் எடுத்துக்கோங்க. கோவிட் கேஸில் வந்து ஒன் ஃபோர்த் ஆஃப் த பீப்புள் இறந்துட்டாங்க. 7 பில்லியன் பாப்புலேஷன் வேர்ல்டில் 1 பில்லியன் இறந்துட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் மெட்டஃபாரிக்கலாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஃபோர்த் சீல். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர் சீல்ஸில் வந்து ஹார்ஸ் ரைடர்ஸ். அஃப்கோர்ஸ் அது வந்து மெட்டஃபாரிக்கலாக தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹார்ஸ் ரைடர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர் சீல்ஸ். இப்போ ஃபிஃப்த் சீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டர்ஸ். மார்ட்டர்ஸ்னால் யார், அவங்க வந்து கிரைஸ்டுக்காக பேசி கிரைஸ்டுக்காக இறந்துருப்பாங்க. லைக் நல்லது பேசி நல்லது பண்ணி இறந்துருப்பாங்க. அவங்க தான் மார்ட்டர்ஸ், ஹீரோ மாதிரி. ஸோ அவங்க வந்து ரொம்ப இறந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, ரொம்ப ப்ரூட்டலான டெத்ஸ் கூட. அவங்க அதிலலாம் இறந்துட்டு அந்த விஷன் நடக்குது இல்லையா, ஜான் இருக்கிறாருல, அதுக்கு பக்க கீழே வந்து ஒரு ஆல்சோ ரொம்ப ப்ரூட்டலான டெத்ஸ் வச்சு இறந்துருப்பாங்க. அவங்க தான் மார்ட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த ஜானோட விஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு கீழே அண்டர் தி ஆல்டர்,
ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து அவங்க ஜீஸ் கிட்டே கேட்குறாங்க, எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம், இன்னும் நாங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்து எங்களோட பிளட்டுக்கு நீங்கள் அவேஞ்ச் பண்ண போகிறீங்க, எப்போ எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. அந்த மார்ட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளட் அவங்களோட டெத்துக்கு அவெஞ்ச் பண்ணணும், அதுன்னு ஜீசஸ் கிட்டே கேட்குறாரு. இப்போ ஜீசஸ் சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அவங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும், வெயிட் இன் லிட்டில் லாங்கர், நான் அவங்களுக்கு உங்களை யாரெல்லாம் இப்படி ப்ரூட்டலாக டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்கள வந்து நான் கொண்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் சீல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் சீல். சிக்ஸ்த் சீலில் வந்து இப்போது நீங்கள் ரீசெண்டாக கூட அதை பார்த்துருப்பீங்க. சிக்ஸ்த் சீலில் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஏர்த் குவேக் வரும்னு போட்டிருக்கு. ஒரு ஏர்த் குவேக் அண்ட் அந்த சன் வந்து ரொம்ப பிளாக் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. லைக் எடுத்துக்கலாம் சோலார் எக்லிப்ஸ் அண்ட் மூன் பிகேம் அஸ் பிளட் மூன். ஸோ இது எல்லாமே நம்ம ரீசெண்ட் இன்சிடென்சஸில் நிறைய பார்த்துருக்கோம். இதுதான் வந்து சிக்ஸ்த் சீல். ஸோ இதில் வந்து இப்போ இந்த மாதிரி காஸ்மிக் டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே லைக் நியூக்ளியர் வாரால் வர்றது இல்லைன்னா ஒரு சம்திங் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இது எல்லாமே வந்து இதில் கிடையாது, லேண்டோ இதில் இல்லாமல் காஸ்மிக் டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே. ஸோ இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சிக்ஸ்த் சீல். செவன்த் சீல் இதுதான் கடைசி சீல். இதில் என்ன அப்படின்னா ஹெவன் வந்து ஸ்பேஸோட டேர்ம்ஸில், அதாவது நம்மளோட நார்மல் டைம் அண்ட் வேல்யூ மன் இதில் இல்லாமல் ஸ்பேஸோட அமௌண்ட்டில் ஹாஃப் அன் ஹவர் வந்து அமைதியாக இருக்குமா. இப்போ அதில் வந்து ஏழு ஏஞ்சல் வருவாங்களாம், ஏழு ஏஞ்சல் வந்து ஏழு ட்ரம்பட் கொடுக்கப்பட்டிருக்குமா அவங்களுக்கு. செவன் ஏஞ்சல்ஸ் அந்த ஹாஃப் அன் ஹவர் சைலன்ஸில் ஏழு ஏஞ்சல் வித் செவன் ட்ரம்பட்ஸ் வராங்க அவங்களுக்கு வந்து. அதில் ஒரு ஏஞ்சலுக்கு வந்து கையில் வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்குது, அந்த பவுலில் இன்சென்ஸ் இருக்குது. அந்த இன்சென்ஸை வந்து அந்த செயின்ஸ் அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஃபிஃப்த் சீலில் மார்ட்டர்ஸ், அவங்களோட இதுக்குல மேலே ஊற்றணுமா. அவங்க ஊற்றின உடனே அந்த ப்ரேயர்ஸ் ஆஃப் த செயின்ஸ் வந்து காட் இருக்கிற இடத்துக்கு அசெண்ட் ஆயிடுது. ஆனால் உடனே நிறைய லைட்னிங்ஸ் தண்டர்ஸ் நாய்ஸஸ் இது எல்லாமே இருக்குது. ஒன்று எல்லா ஏஞ்சலுமே வந்து அவ்வளோ லவுடாக ட்ரம்பட் வாசிப்பாங்களாம். இதுதான் வந்து செவன்த் சீல், கடைசி சீல். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜீசஸோட கம்மிங் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க, பைபிள் நிறைய வாசிக்கணும், நிறைய ப்ரே பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது. ப்ளஸ் இந்த கோவிட் டைமில் உங்களை சேஃபாக வச்சுருக்கிறதுக்கு, உங்களை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ப்ரே பண்ணி சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கணும். ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் சொல்கிறேன். பாய். தேரு பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தேவனை தேடாமல் பிழைப்பேனோ. தேரு பாதம் சேராமல் இருப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கு, ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கு. பூவில் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சக
நித்திய ஜீவனும் நிமலனுமான நித்திய ஜீவனும் நிமலனுமான திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் கேட்க கடவுது என்றார்.
அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவதே என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி நாலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர சலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
பாத்திரரே
முதல் 18 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. You are here, mending every heart.
பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியராகிய கடவுள் என்னும் திரியே கடவுளின் திருப்பெயரிலே திருச்சேவர் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவ்வளவு வாழ்த்தும் திருத்தமாக சொல்லும் போதே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரினிட்டி சண்டே, அதாவது திருத்துவ ஞாயிறாக அனுஷ்டிக்கும்படி, நினைவு கூறும்படி திருச்சபை மாமன்றம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அதனால் தான் இந்த நாளிலே வி வோர்ஷிப் த ட்ரையூன் காட், மூவொரு கடவுளை வழிபடுகிறோம் என்கிற ஒரு அழகான தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வி வோர்ஷிப் த ட்ரையூன் காட், ட்ரினிட்டி, திருத்துவம், ட்ரினிட்டி என்கிற இந்த ஒரு கோட்பாடு என்பது கிறிஸ்தவம் துவங்கிய காலம் தொட்டே, அதாவது கிறிஸ்தவ வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கும்போது கிறிஸ்தவ வரலாற்றின் துவக்கம் முதல் இன்றைய நாள் வரைக்கும் இந்த திருத்துவ கோட்பாடானது ஒரு விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான புரிந்து கொள்ள முடியாத ஒரு கோட்பாடாக நிலவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் எல்லா திருச்சபைகளிலும் பெரும்பாலானோரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவம், ஒரு கான்செப்ட் என்றால் அது திருத்துவம். இன்றைக்கு ஒரு சிலர் இவ்வாறு சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் இயேசுவை அப்பா என்று சொல்லக்கூடாது, நீங்கள் இயேசுவை அப்பா என்று சொன்னால் பிதாவை எப்படி அழைப்பீர்கள் என்று சொல்லி இன்னொரு சாரார் கேட்கிறார்கள். ஒரு சாரார் சொல்கிறார்கள், நீங்கள் தூய ஆவியரின் நாமத்திலே ஜெபிக்க கூடாது, தூய ஆவியரின் நாமத்திலே ஜெபித்தால் எப்படி நீங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க முடியும் என்று சொல்லி இன்னொரு சாரார் கேட்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பிதாவை மறந்துவிட்டு இன்றைக்கு அநேகர் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியராய கடவுளை மாத்திரமே உயர்த்தி பிடிக்கிறார்கள், பிதாவை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி இன்னொரு சாரார் குற்றம் சாட்டுகிறார்கள். இவ்வாறு எங்கு பார்த்தாலும் இந்த திருத்துவம் என்கிற இந்த ஒரு கோட்பாடு அல்லது ஒரு நம்பிக்கை, திருத்துவ கடவுளை வழிபடுகிற இந்த தன்மையானது ஒரு விதமான குழப்பத்திற்குள்ளாய், ஒரு புரிந்து கொள்வதற்கு அரிதான ஒரு சிக்கலான விஷயமாய் இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ட்ரினிட்டி இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்ட்ரி, திருத்துவம் என்பது ஒரு ரகசியம், அது திருமறையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் அதனுடைய முழுமையான புரிதல் எப்போது நமக்கு கிடைக்கும் என்றால், நாம் மரித்து அவரோடு கூட நாம் நித்திய நித்தியமாக இருக்கும்போதுதான் இந்த திருத்துவ கடவுளுடைய தன்மையை, அந்த திருத்துவ கடவுளுடைய அந்த தாற்பரியத்தை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய எல்லா காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ட்ரினிட்டி என்கிற இந்த பதம், திருத்துவம் என்கிற இந்த பதம் திருமறையிலே இல்லை, அப்புறம் ஏன் இதை நீங்கள் இப்படி விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு சிலர் எழுப்புவார்கள், ஒரு சிலர் கேள்வி எழுப்புவதுண்டு. அப்படியானால் கிறிஸ்டியானிட்டி என்கிற ஒரு பதம் கூட திருமறையிலே இல்லை, ஆனால் கிறிஸ்தவ அடிப்படை சித்தாந்தங்கள், கிறிஸ்தவ அடிப்படை கோட்பாடுகள், கிறிஸ்தவத்திலே வளர வேண்டிய விஷயங்கள், கிறிஸ்தவத்தின் மேன்மை, கிறிஸ்தவத்தின் தத்துவங்கள் எல்லாமே திருமறையிலே அடங்கியிருக்கிறது. அதே போலதான் ட்ரினிட்டி என்கிற ஒரு பதம் நேரடியாக சொல்லப்பட்டிராவிடனும் ட்ரினிட்டேரியன் காட், அதாவது திருத்துவ கடவுள், முழு திருமறையிலும் தொடக்க நூல் தொடங்கி இறுதி நூல் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்த திருத்துவ கடவுள் மேம்படுத்தி காட்டப்படுகிறார், திருத்துவ கடவுள் சித்தரித்து காட்டப்படுகிறார். திருத்துவ கடவுள் என்ற அந்த அந்த கடவுளுடைய மூவொரு தன்மை, அந்த மூவொரு செயல்பாடை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ட்ரினிட்டி என்கிற இந்த வார்த்தை ட்ரினிட்டாஸ் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்கிறார்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் த்ரீ ஃபோல் ஆர் த்ரீ இன் ஒன், ட்ரை யூனிட்டி என்று சொல்கிறார்கள். ட்ரை யூனிட்டி, மூவரில் ஒருவர், மூன்று தனித்தனி கடவுள்கள் அல்ல, மூன்று வெவ்வேறுபட்ட கடவுள்கள் அல்ல, ஆனால் ஒரே கடவுள், மூன்று வெவ்வேறு தன்மைகளிலே, குணாதிசயங்களிலே, செயல்பாடுகளிலே அவர்கள் போற்றி, அதாவது சித்தரிக்கப்படுகிறார்கள், காட்டப்படுகிறார்கள். ஒரே கடவுள், த்ரீ இன் ஒன், பிளஸ் ட்ரினிட்டி என்று நாம் சொல்லுவோம். ஓகே, காட் இன் ட்ரினிட்டி, காட் இன் த்ரீ பர்சன், கடவுள் ஒருவரே, ஆனால் அந்த ஒரே கடவுள் மூவொரு தன்மைகளிலே, மூவொரு வெளிப்பாடுகளாக அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். டெட்ரூலியன் என்கிற ஆதி திருச்சபையின் ஒரு பிதா, அதாவது கிபி 160 232 அந்த ஆண்டுகளிலே, இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டங்களிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இறையியலாளர்,
மிகப்பெரிய ஒரு அப்பாலஜிஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு காப்புரையாளர் என்று சொல்லலாம். கிறிஸ்தவத்தை குறிப்பாக இந்த திருத்துவத்தை கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு எதிராக எழும்பின அநேக அந்த புரட்டு உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை ஹெரிசிஸ் அல்லது ஹெரிட்டிக் என்று சொல்வார்கள். அவ்விதமான புரட்டு உபதேசங்களுக்கு எதிராக நூல்களை எழுதி கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்தியவர், காப்பாற்றியவர் என்கிற ஒரு ஒரு சிறந்த என்ன சொல்றது பண்பு அவருக்கு உண்டு, ஒரு சிறந்த தலைமைத்துவம் அவருக்கு உண்டு. தெர்த்துலியன் அவர்தான் முதன் முதலாக திருமறையிலிருந்து இந்த திருத்துவம் என்கிற இந்த கோட்பாடை, இந்த கான்செப்டை வெளியிலே கொண்டு வந்தார். அதன் பின்னர் தான் இந்த திருத்துவ கோட்பாடானது பெரிதாக விவாதிக்கப்பட்டு இன்றைய வரைக்கும் அது விவாதிக்கப்பட்டு வருகிறது. பலரால் அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் பலரால் அது இன்னும் சரிவர புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆயினும் நான் ஏற்கனவே சொன்னது போல திருத்துவம் என்கிற அந்த தன்மை அல்லது அந்த திருத்துவ கடவுளுக்குரிய அந்த பண்பு எப்பொழுது நாம் நிறைவாய் புரிந்து கொள்ளும் என்றால் நாம் நித்தி நித்தியமாய் அவரோடு இருக்கும் போதுதான். திருமறை வெளிப்படுத்துவது திருத்துவம், அதாவது படைப்பாளர் மீட்பாளர் தூய்மையாக்குவர், காட் த கிரியேட்டர், காட் த ரெடீமர், காட் த சாங்டிஃபையர் அல்லது காட் த சஸ்டைனர் என்று சொல்கிறார்கள். நீங்கள் முழு திருமறையின் ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது படைப்பின் கடவுளாக, மீட்பின் கடவுளாக, சுத்திகரிக்கும் அல்லது நிலைநிறுத்தும் கடவுளாக மூவொரு கடவுள் அறியப்படுகிறது நாம் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னதை போல திருத்துவ கடவுள் என்பது மூன்றில் ஒருவரே அன்றி மூன்று வெவ்வேறு கடவுள்கள் அல்ல. ஒன் காட், த்ரீ எசன்ஸ். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது பிதா, குமாரன், தூய ஆவி. நான் ஒரு சிறிய வரைபடத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இங்கே இந்த இடத்துல ஒரு முக்கோணம் போன்ற ஒரு வரைபடம் இருக்கிறது. மேலே காட் த ஃபாதர், கிரியேட்டர் காட். கீழே காட் த சன், ரெடீமர் காட். காட் த ஹோலி ஸ்பிரிட், த சஸ்டைனர் ஆர் த சாங்டிஃபயர் காட் என்று சொல்லி மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நன்றாய் கவனியுங்கள். காட் த ஃபாதர் இஸ் நாட் காட் த சன். பிதாவாகிய கடவுள் குமாரன் அல்ல, அதே போல குமாரனாகிய கடவுள் தூய ஆவியர் அல்ல, தூய ஆவியராகிய கடவுள் பிதா அல்ல. பிதா இறங்கி வரவில்லை, குமாரன் தான் இறங்கி வந்து மீட்பராக பலியானார். அதே போல மீட்பராக வந்து திரும்பவும் பரமேறிய குமாரன் பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியை பிதாவானவர் குமாரன் வழியாக அனுப்பியிருக்கிறார். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும், மூவருமே கடவுள். காட் த ஃபாதர் இஸ் த கிரியேட்டர் காட், காட் த சன் இஸ் த ரெடீமர் காட், God the Holy Spirit is the Sanctifier God, the Sustainer God. So, இந்த விஷயங்களை நாம் அடிப்படை கொள்கையாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிறைய உதாரணங்களை, நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஹியூமன் இல்லஸ்ட்ரேஷன், மனிதர்கள் தாங்கள் புரிந்து கொண்டபடி இந்த திருத்துவத்தை விளக்க முற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடவுளை ஒரு சத்தத்துக்கு இணையாக, லைக் சவுண்ட் என்று சொல்லலாம், சத்தத்துக்கு இணையாக ஒருவர் வர்ணிக்கிறார். அவர் இப்படி சொல்கிறார், பிதாவாகிய கடவுள் பேசுபவராக, அதாவது ஸ்பீக்கர் அல்லது சோர்ஸ், அவர் ஒரு பேசுபவராக வர்ணிக்கப்படுகிறார். குமாரனாய் கடவுள் பேசப்பட்ட வார்த்தை, த வேர்ட் இஸ் ஸ்போக்கன், ஸ்போக்கன் வேர்டாக அறியப்படுகிறார். தூய ஆவியராய கடவுள் பேசப்பட்ட வார்த்தையை செயலாற்றுகிறவராக அறியப்படுகிறார். த வே விச் கண்டினியூ டு ஸ்பீக். சோ ஸ்பீக்கர், த வேர்ட் இஸ் ஸ்போக்கன் அண்ட் த வே விச் கண்டினியூ டு ஸ்பீக். பாருங்களேன், இது ஒரு விதமான மனித உதாரணம், மனிதர்கள் நமக்கு அருளிக்கிற உதாரணம். இன்னொரு உதாரணம், பிஷப் ஸ்டீபன் நீல் என்கிற ஒரு பெரிய பக்தர், அவர் இவ்வாறு சொல்கிறார். அதாவது நம்முடைய மூளையை கொண்டு, அதாவது நம்முடைய சிந்தையை கொண்டு அவர் இப்படி சொல்கிறார், பிதாவை ஒரு ஞானமாக, விஸ்டமாக, அதாவது நம்முடைய மூளை சிந்தித்து செயலாற்றுகிறது, அதை கடிதமாக லெட்டராக எழுதுகிறது. ஸோ அப்படியானால் அந்த ஞானம், அந்த ஞானத்தை பிதாவென்றும், எழுதப்பட்ட அந்த வார்த்தையை குமாரன் என்றும், அந்த வார்த்தையின் பயன்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் என்றும், ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த பர்சன், ஒரே நபரிலே வெளிப்படுகிற ஞானம், அங்கே ஞானத்தின் வழியாக எழுதப்பட்ட
அந்த வார்த்தை அந்த எழுதப்பட்ட வார்த்தை பயன்பாட்டுக்கு உட்படுத்துவது என்கிற அந்த மூன்று தன்மையை ஸ்டீவன் நீல் தூய ஆவியானருக்கு அந்த அந்த கான்செப்டுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷிகத்தில் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுறாங்க. நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பனிக்கட்டி உருக்கினால் அது நீராவியாக வருகிறது, நீராவியை குளிரச் செய்தால் திரும்ப பனிக்கட்டியாக வருகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதாவது ஐஸ் வாட்டரா பனிக்கட்டி உருக்கினால் அது நீராக வருகிறது, நீரை சூடேட்டினால் அது ஆவியாக மாறுகிறது என்று சொல்லி இதெல்லாம் மனிதர்கள் கொடுக்கிற ஒரு விதமான சில வியாக்கியானங்கள். இன்னும் மேத்தமெட்டிக் ஃபார்முலா என்று சொல்லி 1 × 1 × 1 = 1 மூன்று ஒன்றை பெருக்கினால் வருவது ஒன்று. அதே போல பிதா குமாரன் தூய ஆவி என்கிற அந்த மூவரு கடவுளும் சேர்ந்தது ஒரே கடவுள். இப்படி ஒரு இன்னொரு ஃபார்முலா சொல்லுகிறார்கள், மேத்தமெட்டிக் ஃபார்முலா. இன்னும் அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு அர்ப்பணியாளர் பீகாரில் பணியாற்றுகிறவர், அவர் இப்படி சொல்கிறார், நாம் இந்த திருத்துவத்தை ஒரு மலருக்கு ஒப்பிடலாம். அதாவது ஒரு மலர், ஒரு ஒரு ரோஜா மலர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், சிவப்பாகவோ வெண்மையாகவோ இருக்கும் அந்த நிறம்தான் பிதா. நிறம் நிறமாக பிதா அறியப்படுகிறார். ஆனால் அறியப்பட்ட அந்த நிறம் பூவாக மலருகிறது, வெளிப்படுகிறது, அதுதான் குமாரனானவர். வார்த்தையாக ஸ்போக்கன் வேர்டாக அறியப்படுகிறார். அப்படி மலர்ந்த அந்த மலர் அல்லது மலராக தோற்றமளிக்கிற அந்த மலர் அது வழியாக விழுகிற வாசம் தான் தூய ஆவியானவர் என்கிறார். இன்னும் ஒரு சிலர் சூரியனுக்கு ஒப்பிடுகிறார்கள். சூரியனை பார்க்கிறோம், சூரியன் நாம் பிதாவுக்கு ஒப்பிட்டால் சூரியனிலிருந்து வருகிற அந்த ஒளி குமாரனுக்கு ஒப்பிடப்படுகிறது, அந்த ஒளியின் வெப்பமானது தூய ஆவியானவருக்கு ஒப்பிடப்படுகிறது. இவ்வாறு பலர் பலவிதமாக இந்த திருத்துவத்தை ஒப்பிடுகிறார்கள். ஆனால் எது எப்படியோ இந்த ஒப்புமையிலெல்லாம் நம்மை திருப்திப்படுத்த முடியாது, நம்மை புரிந்து கொள்ள வைக்க முடியாது. நம்முடைய விசுவாசம் மாத்திரமே, நம்முடைய பற்றுறுதி மாத்திரமே, நாம் வேதத்தை திரும்ப திரும்ப தியானிக்கிறதன் மூலமாக மாத்திரமே நாம் இந்த திருத்து கடவுளின் தன்மையை, அவருடைய செயல்பாட்டை, அவருடைய இருப்பு நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சோ வி வர்ஷிப் த ட்ரைன் காட் என்கிற தலைப்பிலே நமக்கு மூன்று திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று திருமறை பாடங்களை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருப்போம். முதலாவது திருமறை பாடம் ஆதியாகமம் 1:1-28 உள்ள வார்த்தைகள். வர்ஷிப்பிங் த ட்ரைன் காட் இன் இஸ் சோவர்னிட்டி, திருத்துவ கடவுளின் ஆளுகையில் அவரை தொல்வோம் என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அதாவது படைப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் உலகத்தை படைத்தார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று தொடக்க நூல் 1:1 நமக்கு சொல்கிறது. அதிலே ஒரு பதம் தேவன் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய அந்த மூல மொழியிலே என்ன வார்த்தை அல்லது என்ன ஃப்ரேஸ் என்ன பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏலோஹிம். ஏலோஹிம் எங்கெல்லாம் தேவன் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஏலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறார்கள். எங்கெல்லாம் கர்த்தர் என்கிற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் குரியோஸ் என்கிற இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் குறிப்பாக ஏல் என்றால் அது சிங்குலர், சிங்குலர் தன்மை அதாவது ஒருமை தன்மை குறிக்கிறது. ஏல் என்றால் கடவுள். ஆனால் அதே நேரத்திலே ஏலோஹிம் என்கிற அந்த வார்த்தை பன்மை தன்மை குறிக்கிறது. அப்படியானால் மூன்று தனித்தனி கடவுள் அல்ல, அந்த கடவுளுக்குள்ளா இருக்கிற மூன்று தனித்தன்மைகளை காண்பிக்கிறது. பிதா குமாரன் தூய ஆவியார் என்கிற அந்த மூவரும் இணைந்து ஆதியிலே இந்த உலகத்தை படைத்ததாகத்தான் நாம் முதல் அந்த ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். Father formulates plans. பிதாவாகிய கடவுள் திட்டங்களை வகுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். Son activates them. குமாரனாய கடவுள் அந்த திட்டத்தை செயலாக்குகிறார். நீங்கள் அதே யோவான் எழுதின நச்சு நூல் 1 வந்தால் 3 அவராலே அன்றி வேற ஒன்றும் உருவாக்கப்படவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய். சன் ஆக்டிவேட்ஸ் தம், குமாரனாய் கடவுள் அத்திட்டத்தை செயலாக்குகிறார். பிதாவாய கடவுள் திட்டங்களை வகுக்கிறார், ஃபார்முலேட்ஸ் த பிளான். கடைசியாக ஹோலி ஸ்பிரிட் கம்ப்ளீட்ஸ் தம், தூய ஆவியாய கடவுள் அந்த செயலாக்கினதை நிறைவாக்குகிறார், நெறிப்படுத்துகிறார் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதே நீங்கள் அதிகாரத்திலே 1:1-26 பார்க்கும்போது லெட்டஸ் மேக் மேன் என்று நாம் பார்க்கிறோம்.
அதாவது லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் இன் அவர் லைக்னஸ். நீங்கள் ஆதியாகமம் 1:26 நீங்கள் பார்த்தீர்களானால், பின்பு தேவன் தமது சாயலாகவும் அதாவது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஓகே, லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் இன் அவர் லைக்னஸ். மூன்று முறை அங்கே ஒரு பதத்தை நீங்கள் பார்க்க முடியும், லெட் அஸ் இன் அவர் இமேஜ் இன் அவர் லைக்னஸ். இங்க பாருங்களேன், இந்த முதல் அதிகாரத்திலே இந்த திருத்துவத்துக்கான ஆதாரத்தை கடவுள் ஒருமையிலே விழிக்கப்படாமல் பன்மையிலே விழிக்கப்படுகிறார், பன்மையிலே அங்கே குறிப்பிடப்படுகிறார். லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் இன் அவர் லைக்னஸ். மனிதர்களை கடவுள் தூதர்களின் சாயலிலே படைக்கவில்லை, தம்முடைய சாயலிலே படைத்தார். நாம் சொல்கிறோமா, பாடி மைண்ட் அண்ட் சோல். அதே போலதான் பிதா குமாரன் தூய ஆவி என்கிற அந்த திருத்துவ தன்மையிலே கடவுள் மனிதனை உண்டாக்கினார். அதே அதிகாரம் 3:22 பார்க்க முடியும், ஒன் ஆஃப் அஸ் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது மனுஷர் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரை போலானார்கள். மறுபடியும் அங்கே நாம், லெட் அஸ் நம்மில் ஒருவரை போல, ஒன் ஆஃப் அஸ் என்று வருகிறது. அதே போல 11 அதிகாரம் 11:7 அந்த பாபேல் கோபுரம் அந்த நிகழ்விலே இவ்வாறாக நாம் இறங்கி போய் அங்கே என்ன நடக்குது என்று பார்ப்போம். நாம் இறங்கி போய், ஓகே, லெட் அஸ் கோ டவுன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நீங்கள் ஆதியாகமம் தொடங்கி பல்வேறு புத்தகங்களில் இந்த மாதிரியான பன்மை தன்மையை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். நான் நேரடியாக ஏசாயாவில் சொல்லப்பட்ட ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 5:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒருமை தன்மை, தன்னிலை என்று சொல்கிறார்கள். பன்மை தன்னிலை, ஒருமை தன்னிலை என்றெல்லாம் அதை நாம் தமிழிலே சொல்லலாம். யாரை நான் அனுப்புவேன், கடவுள் முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார், யார் நமது காரியமாய் போவான். ஏசியாவில் இருக்கிற ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி. நீங்கள் அங்கே ஐ என்பதும் அஸ் என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 45:6 தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் என்று ஒரு நீங்கள் பதத்தை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 45:6 நீங்கள் அவ்வாறு பார்க்க முடியும். அதே போல சங்கீதம் 110:1 வாசிக்கிறேன், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். நான் இங்கே 3 இடங்களிலே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுளை நோக்கி, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும். நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னும் இயேசுவானவர் கூட இந்த சங்கீதத்தின் வார்த்தையை கொண்டுதான் அந்த நாட்களிலே ஒரு ஓரிரை கோட்பாடை மாத்திரம் வலியுறுத்தி கொண்டிருந்த, அதாவது யூதர்களாலே மூவொரு கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதனால் தான் இயேசுவை அவர் கடவுளாக மதிக்கவே இல்லை, அவர்கள் புறக்கணித்தனர். ஏனென்றால் அவருடைய எண்ணத்தில் இருந்த ஒரே விஷயம் ஒரே கடவுள், மோனோதீசம் என்று சொல்வார்கள். இங்கும் அதே தன்மைதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் திருமறையை புரிந்து கொள்ள முடியாததனாலேதான் அவ்விதமான ஒரு எண்ணத்துக்குள்ளா இருந்தார்கள். ஆனால் இயேசுவானவர் இந்த சங்கீதம் 110:1 அடிப்படையிலே தான் அவருடைய வாயை அவர்கள் மூடினார் என்று நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மத்தேயு 42:41-45 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு விளக்கத்தை அங்கே யூத மார்க்கத்தை அமைந்த அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 42:41-45 வரைக்கும் ஒரு பெரிய விவாதம் அங்கே நடக்கிறது. அந்த விவாதத்தின் முடிவில் ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், 22:41, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலதுபார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். நீங்கள் அதை கடைசி வருஷத்து பாருங்களேன், அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்திலே கேள்வி கேட்க துணியவில்லை.
திருத்துவ கடவுளின் அந்த தன்மைகளை இயேசுவானவர் அங்கே தெல்ல தெளிவாக அன்றைக்கு வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்து அந்த யூத சமய தலைவர்களுக்கு பரிசேயர்களுக்கு விளக்கி சொன்ன போது அவர்களால் எதிர் பேசக்கூடாதிருந்தது. ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாவீதை தாவீதின் குமாரன் என்று இயேசு எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் தாவீது அவரினுடைய ஆண்டவன் என்று சொல்லுகிறாரே. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சோ இவ்விதமாக நீங்கள் திருமறையிலே ஏராளமான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 48:16 கர்த்தராகிய ஆண்டவரும் அவரது ஆவியும் என்னை அனுப்புகிறார். திருத்துவ கடவுளின் தன்மை அங்கே பார்க்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர், ஓகே, காட் த ஃபாதர், காட் த அல்மைட்டி, அவரது ஆவியும், காட் த ஹோலி ஸ்பிரிட், என்னை குமாரனாய் என்னை அனுப்புகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 48:16 வாசிக்கும். ஏராளமான உதாரணங்கள் திருமறை எங்கும் நிரம்பி கிடக்கின்றன. ஆயினும் கூட புரிந்து கொள்வதற்கு எளிதாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் பிறப்பிலேயே நாம் அதை பார்க்க முடியும். லூக்கா எழுதின நற்செய்தியின் 1:35 பசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவரின் பலன் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்துல பிறக்கும் தேவடைய குமாரன் பரிசுத்த மனிதன் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமான பலன் கடவுளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்த மனிதர். சோ இங்கும் பார்த்தால் பிறப்பிலும் அவருடைய மீட்பின் செயலிலும் ஏன் அவருடைய இரண்டாம் வருகையிலும் கூட இந்த திருத்துவ செயல்பாடுகள் திரும்ப 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 வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானத்தில் கூட நீங்க அதை பார்க்க முடியும். இயேசு ஞானஸ்தானம் பெற்ற போது கத்துடைய ஆவியானவர் புறாவி போல புறாவின் ரூபத்திலே அல்லது புறாவை போல அவரிடத்துல இறங்கினாள். அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது. அது யாருடைய சத்தம்? அது தேவநாயகி கடவுளுடைய சத்தம். இது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்களே பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சத்தம். சோ இவ்வாறு ஏராளமான பகுதிகள் இங்கே நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறது. நாம் இங்கே வாசிக்க கேட்ட இந்த முதல் புத்தகத்திலும் கூட திருத்துவ கடவுளின் ஆளுகையில் அல்லது திருத்துவ கடவுளின் மாட்சிமையில் நாம் அவரை தொழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, லெட் அஸ் மேக் மேன் என்று நாம் பார்த்தோம். அதாவது கடவுள் மனிதரை அவருடைய சாயலே, லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் அண்ட் இன் அவர் லைக்னஸ், நாம் நம்முடைய சாயலே மனிதரை உண்டாக்குவோமா என்று சொன்னார் அல்லவா. அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் பாடி மைண்ட் சோல் என்று மூன்று தன்மையில் உருவாக்கப்பட்ட மனிதன், கடவுளுடைய சுபாவத்தையும் தன்மையும் கொண்ட மனிதன் பாவம் செய்ததுனாலே அத்தன்மை இழந்து போய் அவன் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டான். பரிசுத்தம் அங்கே சிதைந்து போனது. கடவுளுடைய சுபாவம் அங்கே சிதைக்கப்பட்டது. ஆயினும் கூட அந்த அந்த நித்திய சுபாவம் நமக்கு திரும்பவும் வர காத்திருக்கிறது. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 நாம் ஒரு அழகான காரியத்தை பார்க்க முடியும். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நிச்சயமாய் அந்த பாலடிக்கப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட அந்த கடவுளுடைய அந்த சாயல், அந்த தன்மை திரும்பவுமாக கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தின் வழியாக அது மறுரூபப்படுத்தப்படுகிறது. அது ஒரு நாளிலே அது அதே தன்மையை நாம் அடைய இருக்கிறோம். இதைத்தான் நாம் இந்த முதல் பகுதியிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவ கடவுளின் ஆளுகையில் அவரை தொழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது பகுதியில் நாம் வாசி கேட்டேன், 2 Corinthians 13:11-14 திருத்துவ கடவுளின் ஐக்கியத்திலே அவரை தொழுவோம் என்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். வர்ஷிப்பிங் த ட்ரையூன் காட் இன் ஹிஸ் ஃபெலோஷிப். 2 Corinthians 13:14 ஒரு அழகான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுதெல்லாம் வழிபாட்டிலே பங்கு பெற்று இந்த வழிபாட்டு நிறைவிலே விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சொல்ல கேட்டிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆராதனையை வழிநடத்துகிறவர் சொல்லுவார். சோ இங்கேயும் கூட நான் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, லவ் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியம், ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இங்கே பாருங்கள், கிருபை, அன்பு, ஐக்கியம் ஆகிய மூன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் தேவைப்படுகிற ஒரு 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 கிருபையா ஒரு விஷயமா இருக்கிறது. நம் வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் இந்த கிருபையையும் இந்த அன்பையும் இந்த ஐக்கியத்தையும் அனுபவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ அதை தருகிறவர் யார்? அதை தருகிறவர் திருத்துவ கடவுள், பிதா, குமாரன், தூய் ஆவி என்னும் அந்த திரியை கடவுள்தான் அவ்விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தான் நாம் ஆலயத்திலிருந்து திரும்பி வீட்டுக்கு செல்கிறோம். நீங்கள் பழைய பாட்டிலும் கூட ஒருவித ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். என்னாகமும் 6:24-26 அதை ஆரோனின் ஆசீர்வாதம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையா இருக்க கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், உன்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், உன்மேல் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட. மூன்று ஆசீர்வாதங்களை இங்கே பார்க்கிறோம். இதற்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க இந்த ஆசீர்வாதத்துக்கும் பெரிய அளவிலே ஒற்றுமை இருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. சோ இந்த மூவரு கடவுளின் மூவரு தன்மையான ஆசீர்வாதம் நமக்கு தேவையா இருக்கிறது. வர்ஷிப்பிங் த ட்ரையூன் காட் இன் இஸ் ஃபெலோஷிப். சோ இந்த மூவரு கடவுளுக்கு இடையே இருக்கிற அந்த ஒற்றுமையிலே, அந்த ஐக்கியத்திலே நாம் அவரை வழிபட அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு வழிபடும் போது கிருபையும் அன்பும் ஐக்கியமும் நமக்கு எப்போதும் கிடைக்கும். கடைசியாக வாசி கேட்ட யோவான் எழுதின செய்த நூல் 1:1-14 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். வர்ஷிப் த ட்ரையூன் காட் இன் இஸ் டிரான்சென்டன்ஸ். திருத்துவ கடவுளின் வெளிப்பாட்டிலே அவரை தொழுவோம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். யோவான் 1:1-14 ஆதியாகமம் 1:1-28 வரைக்கும் வாசி கேட்டதை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று கொண்டு இருக்கிற தொடர்பை நாம் பார்க்க முடியும். கடவுள் முதலாவது ஒளியை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1:3 ஆதி ஆகமத்திலே 11 பார்க்கிறோம். அதன் பின்புதான் வாழ்வு உண்டானது, ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் ஒளியாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டதினாலே மனிதர் வாழ்வை இழந்த மனிதருக்கு அந்த ஒளியின் வழியாக வாழ்வு கிடைத்தது. ஒளியாகிய கடவுள் இந்த உலகத்திலே வந்ததுனால வெளிப்பட்டதுனாலே நமக்கு அந்த வாழ்வு, புதிய வாழ்வு, பாவ சுபாவத்திலிருந்து நமக்கு மீட்படைந்த பரிபூர்ணமான வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு ஒளியாகவும் வாழ்வாகவும் இப்பாவ உலகிலே வெளிப்பட்டார். ஜீவ வார்த்தையாக பிதாவை வெளிப்படுத்தினார். என்னை கண்டவன் பிதாவை கண்ணான் என்று சொல்கிறார். ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் நீண்ட நாட்களாக தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்முனையிலே அவருடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் இவரை முகமுமாய் பார்த்ததில்லை, ஆனால் அவரை குறித்து நிறைய கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இவர் இப்படிப்பட்டவராயிருப்பாரோ, இவர் இப்படிப்பட்டவராயிருப்பாரோ. ஒரு நாள் அவர் நேரடியாக அவருக்கு பிரசன்னமாகிறார். அப்பொழுது இவருடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர் இருக்கிறார். அதுபோலதான் பிதாவாகிய கடவுள் இந்த உலகத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார், வார்த்தையாக வார்த்தையாக. ஆனால் அந்த வார்த்தை மானிடனாக அல்லது மனு உருவிலே வந்தபோது பிதாவை அவர் வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். ஏற்கனவே நான் அந்த மலரை குறித்து சொன்ன மலவா, அந்த மலர், அந்த நிறமாகிய அந்த மலரை நேரடியா இதுதான் மலர் என்று வெளிப்படுத்தி காண்பித்ததை போல பிதா என்கிற அந்த கடவுளை குமாரன் என்கிற அந்த வார்த்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அற்புத அடையாளங்களினாலே இயேசுவானவர் படைப்பில் ஒருவராக அறியப்படுகிறார். படைப்பை மூன்று பேர், அதாவது எலோகிம் என்று சொன்னோம், பன்மை தன்மையுடைய கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்கினார் என்று சொல்லி. அப்படி எப்படி இதை உறுதிப்படுத்த முடியும்? எஸ், இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையினாலே அநேகரை சுகப்படுத்தினார், தொட்டு சுகப்படுத்தினார், தம்முடைய அதிகாரத்தினாலே வல்லமையினாலே அநேகரை சுகப்படுத்தினார். உடனடியாக ஒவ்வொருவரும் சுகப்படைந்தார்கள். இது எப்படி நடந்தது? ஒரு படைப்பாளரால் மாத்திரம்தான் இது முடியும். அப்படியானால் இயேசுவானவர் அதை அங்கே நிரூபிக்கிறார் என்று பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே கடவுளை பிரசன்னம் தங்கியிருந்தது, கடவுள் தங்கியிருந்தார், வாசம் பண்ணினார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு மக்கள் நம்பினார்கள். புதிய ஏற்பாட்டிலே அவிதமா வாசம் பண்ணின அந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மனு உருவாக வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் பிதாவினாலே அனுப்பப்பட்டு தூய ஆவியின் வல்லமையினாலே அற்புத அடையாளங்களை நிகழ்த்தி மானுடரின் மீட்புக்காக தன் இன்னுயிரை ஈந்து உயிர்த்து கடவுளால் உயர்த்தப்பட்டார். இந்த திருத்துவ கடவுளின் செயல்பாடு நமக்காக, மனிதருக்காக இவையெல்லாம் நடந்தேறியது. மூன்று முக்கியமான விஷயங்களை நான் சொன்னேன். திருத்துவ கடவுளின் ஆளுகையில், திருத்துவ கடவுளின் மாட்சி மேல் அவரை நாம் தொழுகிறோம். திருத்துவ கடவுளின் ஐக்கியத்தில் நாம் அவரை தொழுகிறோம். திருத்துவ கடவுளின் வெளிப்பாட்டில் நாம் அவரை தொழுகிறோம். திருத்துவத்தை குறித்த ஒரு சரியான புரிதலே மற்ற ஆவிக்குரிய கோட்பாடுகளை புரிந்து கொள்வதிலே ஒரு அடித்தளமா இருக்க முடியும். இந்த திருத்துவ கோட்பாட்டை, இந்த திருத்துவ தன்மை, இந்த திருத்துவ கடவுளை நாம் சரியாக விளங்கி கொண்டால் மாத்திரமே அடுத்தடுத்த அநேக விதமான கோட்பாடுகள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் மற்ற எல்லா கோட்பாடுகளுக்கும், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளமாயிருக்கிறது. எனவே அருமையான கிறிஸ்துவுக்கள், அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மூவரு கடவுளை வழிபடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்மிலேயே அநேகருக்கு இன்னும் ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது, ஒரு விதமான தீர்க்க முடியாத சந்தேகங்கள் இருக்கிறது. ஆனால் திருமறை இதற்கெல்லாம் விளக்கம் தருகிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் எல்லா இடங்களிலும் இந்த திருத்துவ கடவுளின் வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடியும்.
ஏதோ இயேசுவான் ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் சொந்தக்காரர் என்று நாம் நினைக்க கூடாது. அவர் ஆதியிலிருந்திருக்கிறார். பிதா குமாரன் தூய ஆவி என்னும் அந்த திருத்துவ குணாதிசயமுடைய கடவுள், ஒரே கடவுள், மூன்று வெவ்வேறு வடிவங்களிலே அல்லது மூன்று வெவ்வேறு செயல்பாடுகளின் வழியாக இன்றைக்கு பூமியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். திருத்துவ கடவுளின் ஆளுகையில், திருத்துவ கடவுளின் மாட்சி மேல் நாம் அவரை தொழுது கொண்டு வருகிறோம். திருத்துவ கடவுளின் ஐக்கியத்திலே நாம் அவரை தொழுது கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லும் போது அங்கே கிருபை, அன்பு, ஐக்கியம் என்கிற அந்த மூவொரு தன்மை நம்மிலே நிறைந்திருக்கிறது. அதே போல திருத்துவ கடவுளின் வெளிப்பாட்டிலே நாம் அவரை தொழுதுகிறோம். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, குமாரனாகிய கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். சோ இவ்விதமாக குமாரனை பிதாவை வெளிப்படுத்தின குமாரன் அந்த குமாரனுடைய அந்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்யும்படியாக தூய ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். சோ இந்த மூவரு கடவுளும் ஒரே மாதிரியாக எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்கிறார்கள். எல்லா காலங்களிலும் அவர்கள் மூவர் கடவுளாக வாசம் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 44:6-7 நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. ஏசாயா 48:16 கட்டளாகிய ஆண்டவரும் அவரது ஆவியும் என்னை அனுப்புகிறார் சொல்கிறார். சோ இவ்விதமாக திருத்துவ கடவுள் நம்மிலே வாசம் செய்கிறார், நம்மோடு இணைந்திருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு நம்பிக்கையிலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இவ்விதமான கடவுளை வழிபடுகிற நாம் பாக்கியசாலிகள். பாக்கியசாலிகள் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அது முழுமையடையாது இருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அது முழுமையடைந்து இன்றைக்கு காட்சியளிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே கிறிஸ்துவையும் தூய ஆவியரையும் முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இருந்தது, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே அது முழுமையடைந்த நிறைவடைந்த ஒரு தன்மைக்குள்ளாய் வந்திருக்கிறது. பிதாவாகிய கடவுள் த கிரியேட்டர் காட், குமாரனாய் கடவுள் த ரிடீமர் காட், தூய் ஆவியராய் கடவுள் த சஸ்டைனர் காட், த சாங்டிஃபைர் காட் இன்றைக்கு நம்மளே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன் சொல்லுகிறோம். அதே போலதான் இந்த மூன்று ப்ராசஸையும் வழிநடத்துகிற மூவரு கடவுளாக இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோ அவர்கள் என்று சொல்வதை விட அவர் என்று சொல்வது சரியாயிருக்கும். இதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்காக நாம் அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். இதை விட அதிகமாக முதலாவது இதை நாம் நம்ப வேண்டும். நமக்குள்ளாய் இவ்விதமான குழப்படிகள் இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தால் போதவராய் இருக்க வேண்டிய நாம் அனைவரும் இன்றைக்கும் பாலுன்கிற குழந்தைகளை போல இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை அப்பா என்று சொல்வதிலே சில பிரச்சனைகள் இருக்குது என்று சொன்னால் அது ஏன் என்று நாம் அதை கேட்க வேண்டும். ஏன் என்று அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏன் சொல்லக்கூடாது? அப்படியானால் பிதாவை எவ்வாறு அழைப்பது? அவர் இயேசுவானவரே அதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அறைவீட்டுக்குள்ள எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சீசரில் கேட்ட போது நீங்கள் அறைவீட்டுக்குள்ள பிரவேசித்து நீங்கள் அரைக்கதவை பூட்டி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அதே போல அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது பரமநிலை எங்கள் பிதாவே என்று சொல்கிறார். ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் நீங்கள் முழு திருமறையை வாசித்து முடிக்கும் போது பிதாவாகிய கடவுளை வெளிப்படுத்துவதற்காக குமாரனாகிய கடவுளும் ஆவியராய கடவுளும் ஒரு சபார்டினேட்டாக, அதாவது அவர்கள் தங்களை மறைத்து கடவுளை மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறதே பார்க்க முடியும். ஆயினும் கூட மூவரு கடவுள் மூன்று தன்மைகளிலே ஒரே மாதிரி செயலாற்றுகிறார்கள். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லி நாம் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். சோ பல்வேறு உதாரணங்கள் திருமறை முழுவதும் நிறைந்திருக்கிறது. அதனாலே நாம் ஒரு விதமான குழப்பத்துக்குள்ளாய் செல்ல வேண்டாம். மூன்று பேருமே ஆள் தொத்து முடியவர்கள். மூன்று பேருமே மூன்று விதமான செயலாற்றுகிறவர்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஓகே ஃபார்முலேட்ஸ் தம் என்று சொன்னேன். அதே போலதான் இங்கே நாம் நிறைய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேற கடவுள் நம்மை அழைக்கிறார். ஓகே, இந்த காரியங்கள் தொடர்ந்து நம் உள்ளத்திலே கடவுள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஃபாதர் ஃபார்முலேட்ஸ் தம், சன் ஆக்டிவேட்ஸ் தம், ஹோலி ஸ்பிரிட் கம்ப்ளீட்ஸ் தம். எஸ், பிதாவாகிய கடவுள் காலங்களையும் திட்டங்களையும் உருவாக்குகிறாய், வகுக்கிறவராய் இருக்கிறார். குமாரனாய் கடவுள் அத்திட்டத்தை செயலாக்குகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய கடவுள் செயலாக்கினதை நெறிப்படுத்துகிறவராய் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த திருவசங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த திரியை கடவுள் நம்மளை தங்கி தாபரித்து நம்மை தொடர்ந்து அவருடைய அன்பிலே, ஐக்கியத்திலே, கிருபையிலே நிறைக்கட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
உங்களோடு இன்றும் என்றும் இந்த இக்கட்டான காலங்களிலும் தங்கி நிலைத்து